வணக்கம். இன்று மார்ச் 8 உலக மகளிர் தினம். மகளிர் சக்தி என்பது அளப்பரியது. பல யுகங்களுக்கு முன்பே ஆணும் பெண்ணும் சமம் என்பதை அர்த்தநாரீஸ்வரர் மூலமாக உலகுக்கு உரக்க சொன்னது நம் இந்திய சனாதன கலாச்சாரம் தான். அந்த சனாதன வழியில் வந்த பிரதமர் மகளிர் மேம்பாட்டிற்காக பல திட்டங்களை தீட்டி இருக்காரு. பிரதமருடைய ஆட்சியில மகளிர் எப்படி முன்னேறி இருக்காங்க என்பதை இப்ப பார்க்கலாம். பிரதமருடைய இலவச வீடு திட்டத்தின் மூலம் பல ஏழைகளுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுக்கப்பட்டு வருது. வீடு என்பது ஒரு மனிதனின் கனவு. சொந்த வீடு என்பது பாதுகாப்பான ஒரு உணர்வை கொடுக்கும். இந்த ஹவாஸ் யோஜனா திட்டம் மூலமா வழங்கப்பட்ட வீடுகள்ல 70% வீடுகள் வந்து பெண்களுடைய பெயரில் தான் வாங்கப்பட்டு இருக்கு. இதனால பல பெண்கள் ரொம்ப தைரியமா உணர்றாங்க. சாதாரணமா நம் கடன் வாங்கினாலே தங்கத்தையோ இல்ல வீட்டு பத்திரத்தையோ உத்தரவாதமாக வைக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கு. ஆனா முத்ரா திட்டம் என்பது உத்தரவாதமே இல்லாம கடன் கொடுக்கக்கூடிய திட்டம். பிரதமர் மோடி தான் இதை தொடங்கி வச்சாரு. பல லட்சக்கணக்கான மக்கள் இதனால தொழில் முனைவோரா இன்னைக்கு உருவாகி இருக்காங்க. தொழில் தொடங்குவதற்கு தரப்படும் முத்ரா லோன் ஸ்கீம்ல பயன் பெறுவோர் 68% பெண்கள் தான். இதனால என்ன பயன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 2010-2011 2.15 லட்சம் மகளிர் தான் சிறு குறு தொழில், அதாவது MSME தொழில் முனைவோராக இருந்தாங்க. ஆனால் பிரதமர் மோடியினுடைய ஆட்சியில் 2021 வரை மட்டுமே 17.96 லட்சம் பெண்கள் சிறு குறு தொழில் முனைவோராக இருக்காங்க. பெண்களுக்கு இதனால் தைரியமும் சுதந்திரமும் கிடைக்கிறது. யாரையும் சார்ந்து வாழ தேவையே கிடையாது. குடும்பத்திற்கு தன் பணத்தையே செலவு செய்யலாம் விருப்பப்பட்டபடி. 2014 பிரதமர் வந்து வருவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வங்கியில வெறும் 24.3 கோடி மகளிர் மட்டும்தான் கணக்குகளே வச்சிருக்காங்க. அதாவது உமன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து அவ்வளவுதான் இருந்தே இருக்கு. ஆனா பிரதமர் வந்த பிறகு பார்க்கும்போது 0 பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இலவசமா திறந்து கொடுத்திருக்கிறாரு. அதாவது பேலன்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, 0 பேலன்ஸ்ல ஒருத்தர் வந்து அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதா. சோ 2023 வரை மட்டுமே 79 கோடி வங்கி கணக்குகளாக இது உயர்ந்து இருக்கு. இது மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்படுது. அடுத்ததா ஸ்டார்ட் அப் என்பது தற்போது பெருகி வரக்கூடிய ஒரு விஷயம். நாட்டின் வளர்ச்சியில இது மிகப்பெரிய பங்கு ஆற்றுகிறது. பெண்களால் நடத்தப்படும் ஸ்டார்ட் அப்களுக்கு 20,000 ரூபாய் மாதம் பிரதமர் அவர்கள் வழங்குகிறார். பல பெண் தொழில் முனைவோர்களை பிரதமர் மோடி ஊக்கப்படுத்தி வரார். பள்ளி கல்வி முடித்த பெண்கள் 2014 முன்னாடி பார்க்கும்போது காங்கிரஸ் ஆட்சியில் சொல்லலாம் கிட்டத்தட்ட 22.9% கல்லூரிக்கு படிக்க போயிருக்காங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது 27.9% அது உயர்ந்திருக்கு. அந்த ரேஷியோ வந்து உயர்ந்து இருக்கு. இதன் மூலமா பல பட்டதாரி பெண்களை பிரதமர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்ல, பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை 21 உயர்த்தியதும் பிரதமர் தான். பெண்கள் உயர்கல்வி பயிலும் வாய்ப்பை இதன் மூலமா மேலும் அதிகப்படுத்தி இருக்காரு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். வை பிகாஸ் 18 வரை இருக்கும் பொழுது அந்த வயதுக்குள்ள திருமணம் ஆகுவது மிக எளிதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உயர்கல்வி படிக்கிறதுல வந்து சிரமம் ஏற்பட்டது. ஆனா திருமண வயதை உயர்த்தின பிறகு இதற்கான வாய்ப்பே இல்லை. உயர்கல்வி படிக்கிறதுக்கான அவங்களுக்கான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆட்சியில் தான் முதன் முதலா பெண்கள் ஃபைட்டர் பிளேன் பைலட்ஸாக ஏர்போர்ஸ்ல சேர்க்கப்பட்டு இருக்காங்க. அரசியலை பொறுத்தவரை மத்தியில் அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா 11 அமைச்சர்கள் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன். அதாவது முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது பெண்கள் வந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் எடுத்துக்கும் போது அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆபீஸ் லெவல்ல தான் இருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. சோ ஃபீல்டுக்கே போயிட்டு டைரக்டா கன் எடுத்து ஷூட் பண்ண முடியும் எதிராளிகள். அந்த அளவுக்கு பெண்கள் மீது அவ்வளவு மதிப்பும் தைரியமும் பெண்களால் முடியும்ன்ற விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா அது பிரதமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இன்னைக்கு மிகப்பெரிய சாதனை புரிஞ்சுக்கிட்டு வராங்க. ஈவன் கோஸ்ட்கார்டு இதுலயும் நம்ம எடுத்துக்கலாம். சோ ஒரு கம்பேக்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்டுக்குள்ள இறங்கி வேலை செய்யறதுக்கு பெண்களை வந்து அனுமதி அளிச்சிருக்கிறாரு அப்படின்றத இந்த இடத்துல மிக முக்கியமாக நாம எடுத்துக்கணும். அடுத்ததா தவறே செய்யல அப்படின்னாலும் கூட தலாக் 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 என கூறிவிட்டு பல இஸ்லாமிய சகோதரிகளை விவாகரத்து செய்து வந்ததால பல பெண்கள் நிர்கதியாகி தவித்து வந்தாங்க. ஆனா இதுல திருத்தம் கொண்டு வந்த பிறகு இப்ப ஓரளவுக்கு நிம்மதியா இருக்காங்க. அடுத்ததா முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது பெண்கள் குடத்தை தலையில் சுமந்து கால் வலிக்க பல மைல் தூரம் நடந்து தண்ணி நிரப்பி வந்தாங்க. உடல் வலி ஏற்படும், குடும்பத்திற்காக செலவிடும் நேரம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா பிரதமருடைய இலவச குடிநீர் குழாய் திட்டத்தின் கீழே 11.49 கோடி குழாய் இணைப்புகள் இலவசமாக வழங்கப்பட்டு இருக்கு. இதனால பெண்களுடைய பாரம் உண்மையிலேயே குறைஞ்சி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. அடுத்ததா இலவச சிலிண்டர் கொடுக்கும் திட்டம். ஜனவரி 30, 2023 நிலவரப்படி பிரதான மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 9.58 கோடிக்கும் அதிகமான வீடுகள்ல LPG சிலிண்டர் இணைப்புகள் இலவசமாக கொடுக்கப்பட்டு இருக்கு. இதனால பல புகையில்லா சமையல் அறைகள் உருவாகி இருக்கு. பல தாய்மார்கள் விறகு அடுப்பால வரும் புகை மூலமா இரும
இருமல் மற்றும் நுரையீரல் பாதிப்புகளில் இருந்து தப்பி இருக்காங்க, இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. இந்த திட்டத்தை உலக சுகாதார நிறுவனமே பாராட்டி இருக்கு. காற்று மாசுபாட்டை சமாளிக்கவும் குறைக்கவும் பல நாடுகள் நடவடிக்கை எடுத்து வரும் இந்த நிலையில் இந்தியா வெறும் 2 ஆண்டுகளில் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் சுமார் 37 மில்லியன் பெண்களுக்கு இலவச எல்பிஜி இணைப்புகளை வழங்கி அவர்களை ஏழ்மையிலிருந்து மீட்டு உள்ளது. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சென்சிபிள் சென்சிட்டிவான விஷயம், இமோஷனலாக ஒரு டச் இருக்கும் சொல்லலாம். என்னன்னா, ஸ்வச் பாரத் திட்டம் மூலமாக பல பெண்களுக்கு கிராமப்புறங்களில் மட்டும் 11 கோடி டாய்லெட்ஸ், அதாவது கழிப்பிடம் வந்து கட்டி தரப்பட்டு இருக்கு. இது பெண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். கழிப்பிடம் கட்டப்படும் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஊரினுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட ஊர் எடுத்துக்கிட்டா அங்கே ஒரு ஒதுக்குப்புறத்தில் தான் கழிப்பிடமாக பயன்படுத்த முடியும். இது பெண்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பாருங்கள். மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன் சொல்லி ஆகணும். இந்த திட்டத்தை பற்றி ஒரு ஆய்வு என்ன சொல்றது அப்படின்னா, ஸ்வச் பாரத் திட்டம் மூலமாக கட்டப்பட்ட கழிப்பிடங்கள் மூலமே இப்போ 92% பெண்கள் வந்து இருட்டிற்கு பயப்படாமல் இப்போ கழிப்பிடத்த பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அதே போல தண்ணீர் குடித்தால் கழிப்பிடம் போக வேண்டும் என்பதால் தண்ணீர் குடிக்காமல் இருந்தவர்கள் மட்டுமே 93% பேரும் தற்போது நன்றாக தண்ணீர் குடிக்கிறாங்க, எந்த நேரத்திலையும் கழிப்பிடம் ஈஸியாக போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அதே போல 92% வெளியில் கழிப்பிடம் சென்றால் யாராவது துன்புறுத்தப்படுவார்கள், அவர்களால் பாதிக்கப்படுவோம் அப்படின்ற பயத்திலேயே 92% பெண்கள் வந்து இந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. ஸோ ஒரு இயற்கை உபாதையை கூட கழிக்க முடியாத அளவுக்கு தான் சிச்சுவேஷன் இருந்திருக்கு. பட் அந்த நிலைமை இப்போ எப்படி மாறி இருக்கு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அடுத்ததா, பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக வெளியூர்களில் தங்க வேண்டியிருக்கு இல்லையா, அவர்கள் பயன்பட குறைந்த விலையில், அதாவது குறைந்த காஸ்ட்லயே வந்து ஒரு இடத்துல நல்ல இடத்துல போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்காக பாதுகாப்பாகவும் இருக்கணும், குறைந்த காஸ்ட்லயும் ஸ்டே பண்ணணும். ஸோ அவங்க தங்கிறதுக்காக மிஷன் சக்தி மூலமா ஒரு சூப்பரா ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க பிரதமர். நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட பல இடங்கள்ல பெண்கள் தங்குவதற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்காங்க. எப்படி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பெண்கள் சாதி மதத்தை கடந்து ஒரு சேர வாக்களித்தார்களோ அதே போல மோடி அவர்களுக்கும் வாக்களித்து வராங்க அப்படின்னு இப்ப தெரியுது. இதனால் தான் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் பிரதமர் மோடியே மீண்டும் வருவார் என்ற கருத்து இப்போது கணிக்கப்பட்டும் இருக்கு. இதெல்லாம் தவிர்த்து இன்றைய தினத்துல எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலை, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, 100 ரூபாய் குறைச்சிருக்காரு. ஸோ மகளிர் தின பரிசாக இந்திய மகளிருக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு பிரதமர் மோடி. இன்னும் எண்ணிலடங்கா திட்டங்கள் இருக்கிறது, தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி.